கலங்க வைத்து பின்பு தொண்டரடி பொடியாழ்வார் என்னும் திருநாமத்தை வழங்கி துளபத் தொண்டற்றிய பெருமையை உலகுக்கு உணவைத்தான் அரங்கன். பரமபதமாய் தொண்டு செய்த ஆழ்வாரின் வரலாற்றினை திருமணங்குடியில் நடந்த பத்ரோட்சத்தை கண்டுபிடித்துக் கொண்டே மேலும் அறிந்து கொள்வோம். பவித்ரோற்சவம் துளப மலை அணிந்து அரங்கனுக்கு தூய தொண்டாற்றிய ஆழ்வார் தான் தினமும் ஆராதிக்கும் அரங்கனுக்கு மூன்று நாட்களும் வேள்வி தீ கொண்டு பரம பவித்ரமாய் நடத்தி வைத்த பவித்ரோற்சவம். இந்த உற்சவத்திலே மூன்றாம் நாள் யாகசாலை வைபவங்கள் முடிந்து பூர்ணஹூதியும் நடைபெற்றது. திருமுன்பே ரங்கநாயகி தாயாரும் திருவரங்கனும் எழுந்தருளியிருக்க திருமஞ்சனம் நடைபெற்றது. இந்த திருமஞ்சனத்தை தரிசித்துக் கொண்டே விப்ர நாராயணருக்கு அரங்கன் புரிந்த திருவிளையாடலை அறிந்து கொள்வோம். வனமாலை என்னும் திருமாலையின் அம்சமாய் அவதரித்தவரே திருமண்டங்குடி விப்ரநாராயணன். தேவதேவி என்னும் ஆடல் நங்கைபால் மையலுற்று மதிமயங்கி மதிலரங்கனின் துளபத் தொண்டை மறந்து மைவிழியால் காதல் நெஞ்சிலே கலந்து நின்றார். ஒருவனையே மெய்ப்பொருள் என்றெண்ணி பாமாலை பாடிய விப்ர நாராயணனிடம் கைப்பொருள் ஏதுமில்லாததால் இல்லற வாழ்விற்கு தகுதியற்றவர் என்று தேவதேவியின் இல்லத்திற்குள் நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது. கண்டு அரங்கனே விப்ர நாராயணனின் சீடனாக உருக்கொண்டு தேவதேவியிடம் தன்னுடைய திருவாபரணங்களையும் பொன் வட்டிலையும் சமர்ப்பித்தான். இது ஏது மரியாத ஆழ்வாரோ சோழ மன்னனால் கள்வன் என்று குற்றம் சாற்றப்பட்டு தண்டனைக்குள்ளானார். பின்பு திருவரங்கன் திருவருளால் உண்மைகள் யாவும் வெளிப்பட்டு தூய தொண்டாற்றிய விப்ர நாராயணன் தொண்டரடி பொடியாழ்வார் என்று பெயரும் பெற்றார். Thank you.
பிறவி பயனை உணர்ந்த தொண்டரடி பொடியாழ்வாரும் திருவரங்கனை குறித்து தன்னுடைய திருமாலையிலே பாடுகிறார். போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன், அது தன்னாலே ஏதிலே நரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனே. திருவரங்கனை தரிசித்த பின்பு மற்ற திவ்ய தேசத்து எம்பெருமான்களை தரிசிக்காமல் நந்தவனம் அமைத்து துளபத் தொண்டற்றிய தொண்டரடி பொடியாழ்வாரையும் காதல் வயப்படுத்தி இல்லற வாழ்விலே ஈடுபட வைத்து திருவிளையாடல் புரிந்தவன் திருவரங்கன். வாழ்விலே தூய்மையை கடைபிடித்த பரம பவித்திரமான தொண்டரடி பொடியாழ்வாரை திருமண்டங்குடியிலே பவித்தோற்சவ சாற்றுமறை நிறைவு தினத்திலே அரங்கனுடன் தரிசித்து அகம் மகிழ்கிறோம். தொண்டரடி பொடியாழ்வார் தாம் மாலை கட்டி சமர்ப்பித்தார். அந்த மாலையை சாத்திக் கொண்டு அதற்கென்று உற்சவமாக ஆளும் பல்லக்கு ஓரோ பிரம்மோற்சவத்திலும் கடைசியாக பெரிய பெருமான் தாம் கண்டருளும்படியான வாகனமாக ஆழ்மேல் பல்லக்கென்னும் ஆளும் பல்லக்கு என்னும் அந்த உற்சவத்திலே மாலைகளை அபாரமாக சாத்தி கொண்டிருக்கிறான். தொண்டரிப்பொடியாழ்வாருடைய கைங்கரியத்துக்கு ஸ்மாரகமாக இப்படி அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான வைபவங்கள் திருவரங்கத்தெம்பெருமானுடைய பெருமையெல்லாம் ஆழ்வார்கள் தங்கள் பாடியிருக்கிறார்கள். மற்ற ஆழ்வார்கள் பல பேருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கிறார்கள், பகவான நோக்கியும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இவரோ திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தமும் திருவரங்கத்தெம்பெருமானை நோக்கியே சொன்னது. அதே போல திருமாலையாகிற திவ்ய கிரந்தமும் திருவரங்கத்தெம்பெருமானை நோக்கியே தெரிவித்தது. ஒரு மனிதனாக அவதாரம் பண்ணின இந்த மகாத்மா தெய்வத்தின் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அரசாய் அமைந்திருக்கக்கூடிய திருவரங்கத்தெம்பெருமானுக்கே சொன்னதாக அமைந்திருக்கக்கூடியது திருமாலையாகிற திவ்ய கிரந்தம். இதை சொன்னவரான தொண்டரடிப்புடியாழ்வார் வாழி 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 என்று அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும். அவர் வணங்கின திவ்ய தேசத்தெம்பெருமான் திருவரங்கனை தவிர மற்றொருத்த வணங்காதவராக இருந்தார். அந்த திருவரங்கனுக்கும் கூட அடியார்கள் வாழா, அரங்கநகர் வாழா, சடகோபன் தண்டமிழ்நூல் வாழா, கடல் சூழ் மண்ணுலகம் வாழா என்ன, இப்படி நாம் பல்லாண்டு பாட வேண்டும். வாழி வாழி என்று பல்லாண்டு பாட வேண்டும். அப்படி பல்லாண்டு பாடும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் மணவாள மாமுனியே. இன்னவர் நூற்றாண்டிரும் என்ன மாமுனிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். பூ மாலைகள் சாற்றிக் கொள்வதிலே எம்பெருமானுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை. தோள்களிலே சாற்றப்படும் மாலைக்காகவே தோமாலை சேவையும் திருவேங்கடத்திலே பிரதிதினம் நடைபெறுகிறது. அதைப் போலவே உற்சவ காலங்களிலே குறிப்பாக பிரம்மோற்சவத்தில் புஷ்ப பல்லக்கு என்னும் உற்சவம் நடத்தப்பெறும். திருவரங்கத்திலே விருப்பண்ண திருநாளில் பதினோராம் நாள் ஆளும் பல்லக்கிலே பவனி வரும் நம்பெருமாளை தரிசனம் கண்டு மகிழ்கிறோம். ஆடல் நங்கை பால் மையில் கொள்ள வைத்து திருவிளையாடல் புரிந்த அரங்கனை வணங்கி நின்ற ஆழ்வாரும் உள்ளத்தே உறையும் திருமாலை தானிக்கும் ஞானம் சிறிதும் இல்லாத கள்வன் என தன்னை இகழ்ந்து தொண்டனாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு இருந்தேன் என்று வெக்கப்படுவதாக உரைக்கிறார். அன்றாடம் திருத்துழாய் பறித்து திருமாலை தொடுத்து தூய தொண்டாற்றிய தொண்டரடி பொடியாழ்வாரே திருவரங்கனுக்கு தான் செய்த தொண்டை குறைத்து மதிப்பிட்டார் என்றால் மானிடர்களாகிய நாம் இன்றைய நாளில் அரங்கனுக்கு செய்யும் கைங்கரியத்தை எவ்வாறு மதிப்பிடுவது? ஆளும் பல்லக்கிலே புஷ்பங்கள் நடுவே வீற்றிருந்து திருவீதி உலா காணும் திருவரங்கனின் தெய்வீக அழகிலே மயங்கி தொண்டரடி பொடியாழ்வாரின் திருமாலை கொண்டு பாடி திருவருள் பெறுவோம்.